வாருங்கள், இன்று அனைவருக்கும் ஓர் கதை உரைக்கின்றேன். விழித்திறனற்ற ஒருவர் ஒரு ஆலயத்திற்கு சென்றார். இறைவனை தரிசிக்கும் நோக்கத்துடன் அங்கு கூடியிருந்தோர் இவர் விழித்திறனற்றவர் என்பதை உணர்ந்தவுடன் அங்கிருந்த ஒரு சிலர் அவரை பரிகசிக்க துவங்கினார்கள். காண இயலாதவர் ஆலயத்திற்கு வந்த காரணம் வினவினார்கள். தன் பார்வையை பறித்த இறைவனிடத்தில் அது குறித்து குறை கூற வந்திருக்கலாம் என்றார்கள். எனினும் அத்தகு கருத்துக்களால் தன் மனம் வேதனையுற அந்த நபர் அனுமதிக்கவே இல்லை. அவரோ புன்னகைத்தார். ஒரு கூற்றை மட்டுமே அவர் அங்கு வெளியிட்டார். என் விதி பார்வையை என்னிடமிருந்து பறித்திருந்தால் கூட நான் சக்தியற்றவன் கிடையாது. ஏனெனில் என்னை படைத்த இறைவன் என்னை கண்டு கொண்டிருக்கிறார் என்றார். நினைவிருக்கட்டும், பார்வையை விட ஒன்றை காணும் கோணமே அவசியம். சிந்தனையின் கோணம் அது சுபமே எனில் அமங்கலத்திலும் மங்களம் தன்னால் தோன்றத் துவங்கும். நம் மனமும் பேரன்பு கொண்டு உரைக்கும், ராதா ராதா.